இப்போ முதல்ல ஒவ்வொரு இதுக்கும் நான் ஓட் சேர் சொன்னால் அது டைம் எடுக்கும், அதை நீங்கள் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்றேன். வெற்றி யாருன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருவள்ளூரில் திமுக வெற்றி. இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 100,000 மேல். வடசென்னை திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 2,00,000 மேல். மத்திய சென்னை திமுக கூட்டணி வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. இந்த மத்திய சென்னையில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இரண்டாம் இடத்திற்கு இப்போ ஏன்னா நான் இது எடுத்து கொஞ்சம் நாளாயிருச்சு இல்லையா, இது டஃப்பாக இருக்குதுன்னு ஒரு கணிப்பு. ஆனால் கொடுத்தது இப்படி கொடுத்துருக்கேன், மத்திய சென்னையில் டஃப், இரண்டாம் இடம் யாருங்கிற ஒரு டஃப் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆனாலும் வாக்கு வித்தியாசம் 100,000-1,50,000 ஜெயிக்கிறவர் உறுதி. இரண்டாம் இடத்திற்கு ஒரு டஃப் நடக்குது மத்திய சென்னையில். தென் சென்னை திமுக வெற்றி, இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி, மூணாம் இடம் அதிமுக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 100,000 மேல். என ஸ்ரீபெரும்பூர் திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 100,000 மேல் தான். நான் 100,000 மேல் சொல்கிறேன்னா அது 1.5 லட்சம் 2 கூட போகலாம், மினிமத்தை சொல்லிடுவேன். காஞ்சிபுரம் கடும் போட்டி, சம வாய்ப்பு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமான சம வாய்ப்பு. மூணாம் இடம் தான் பாஜக. இதில் சிறிய எட்ஜு, இப்போ திமுகவுக்கு சின்ன எட்ஜு இருக்குங்க, அது சிறுசாக மாறினாலும் அதிமுக கூட்டணி காஞ்சிபுரத்தை வென்றுவிடும். சம போட்டியில் இருக்குது காஞ்சிபுரம். வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும், ஏன்னா கடும் போட்டிங்கிறப்ப வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும். ஆரணி அதுவும் கடும் போட்டி, திமுக எட்ஜில் வெற்றி வருது. ரெண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக, குறைந்த வாக்கு வித்தியாசம்தான். அந்த ஆரணியும் குறைந்த வாக்கு வித்தியாசம். ஏன்னா அரக்கோணம் திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 75,000 மேல். திருவண்ணாமலை திமுக வெற்றி, ரெண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 100,000 மேல். கள்ளக்குறிச்சி கடும் போட்டி, திமுகவுக்கு சின்ன எஜ்ஜு இருக்குது, இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த இயலவில்லை. ஏன்னா ஒன்று, திமுக ஒரு சின்ன எஜ்ஜில் வரலாம், இல்லைனா வாய்ப்பு மாதிரி அதிமுக கூட்டணியும் வந்துவிடலாம். இது கள்ளக்குறிச்சியின் நிலை. ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் அங்கே நிலவும். விழுப்புரம் திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் இங்கே கொஞ்சம் டஃப் இருக்கிறதுனால 50,000 மேலே தான் இங்கே கிடைக்கும். கடலூர் திமுக வெற்றி, குறைந்த வாக்கினில், பெரிய வெற்றியே கடலூரில் எட்டாது வழக்கம் போல், இந்த இடம் குறைந்த வாக்கில் தான் ஜெயிக்கும். அண்ணா கொஞ்சம் மாறினாலும் அதிமுக வெல்லக்கூடிய வாய்ப்பும் வந்துடும். ஆனால் இப்போக்கு திமுக கூட்டணி தான் வெற்றின்னு வருது. கடைசி கட்ட களம் அவ்வாறாக போய்கொண்டிருக்கு. குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் கடலூர்லேயும் கிடைக்கும். வேலூர், வேலூரில் கடுமையான மும்முனை போட்டி, எல்லாமே நெக் டு நெக் இருக்காங்க, 34, 32, 30 எல்லாம் நெக் டு நெக்கில் நிற்கிறாங்க. மும்முனை போட்டி, கடுமையான மும்முனை போட்டி. அதில் வாய்ப்பு, அந்த மும்முனை போட்டு கடுமையிலையும் ஒரு சின்ன கணிப்பை கணிக்கலாம், ஆனால் வாய்ப்பு எப்படியும் மாறலாம். ஏன்னா சிறிய எட்ஜு ஃபஸ்ட்டுனா திமுக, செகண்ட் எட்ஜு அதிமுக, மூணாவது எட்ஜு பாஜக, அப்படி தான் அந்த சீரியல் வருது. மும்முனை போட்டி கடுமையாக இருந்தாலும் அப்படித்தான் வருகிறது. ஆக யார் ஜெயித்தாலும் வேலூரில் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான். ஏன்னா அது மட்டுமல்ல, இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கும் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் காணப்படும். கிருஷ்ணகிரி கடுமையான போட்டி, சம வாய்ப்பு, திமுக அதிமுக இரண்டுக்குமே சம வாய்ப்பு. கிருஷ்ணகிரி தொகுதி மூன்றாவது இடம் பாஜக, குறைந்த வாக்கு வித்தியாசம்தான். கிருஷ்ணகிரி கடும் போட்டி, கிருஷ்ணகிரி தான் சொல்லிட்டேன், சம வாய்ப்பு. தருமபுரி திமுக வெற்றி, எனக்கு கடைசியாக கிடைச்சா அதை நீங்கள் பர்டிகுலராக எந்த தொகுதி கேள்வியில் கேட்டாலும் விளக்கி சொல்கிறேன். ஒவ்வொரு தொகுதியும் கடைசியாக அந்த 10 நாளைக்கு முன்னாடி, அந்த அன்னைக்கு அன்புமணி அன்னைக்கு மீட்டிங் வர்ற வந்திருக்காரு, மறுநாள் காலையில் எடுக்கிறேன். எடுக்கிறப்பையும் எனக்கு வந்து பாமக மூணாம் இடம் தான் வருது, நான் வர்றதுதானே இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் 3 ரவுண்டு எடுத்து அது 4வது ரவுண்டு எடுக்கிறேன், 1 வருஷத்தில் 4வது ரவுண்டு அது 10 நாளைக்கு முன்னாடி. ஆனாலும் கலப்பணி தீவிரமடைவதால் ஒருவேளை சௌமியா அன்புமணி அவர்கள் இரண்டாம் இடம் பெறும் வாய்ப்பு வரலாம். ஆனால் வெற்றி என்பது திமுக உறுதி தருமபுரியில். அடுத்து சேலம், சேலமும் கடும் போட்டி தான், சிறிய எட்ஜில் திமுக நிற்கிது, வாய்ப்பு மாறி அதிமுகவுக்கும் சென்று விடலாம். கடும் போட்டியில் சேலம் நிற்கிறது, வாக்கு வித்தியாசம் குறைவாகவே அங்கும் இருக்கும். அடுத்தது நாமக்கல், நாமக்கல்லிலும் கடும் போட்டி சம வாய்ப்பு தான், திமுக அதிமுக இருவருக்கும் சம வாய்ப்பு தான், குறைந்த வாக்கு வித்தியாசம்தான். ஈரோடு அங்கும் அதே நிலை, அந்த கொங்கு மண்டலம் வடமேற்கு அப்படியே வருது. க
கடும் போட்டி, சம வாய்ப்பு திமுக அண்ணா திமுக, மூணாவது இடம் பாஜக, குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் ஈரோடும். நீலகிரியும் அதுபோல் ஒரு கடும் போட்டி, ஆனாலும் சிறிய எட்ஜ் எடுத்து வெற்றியை நோக்கி செல்வது திமுக. ஆனால் சிறிது மாறினாலும் அண்ணா திமுக வெல்லும் வாய்ப்பு நீலகிரி தொகுதியிலே உள்ளது. மத்திய அமைச்சர் எல் முருகன் தொடர்ந்து வருவார், ஆனாலும் மூன்றாம் இடம்தான் உறுதி. அதற்கான காரணங்களை கேளுங்க, கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் மூன்று ரவுண்ட் எடுத்துட்டேன், சொல்கிறேன். ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி நிர்ணயம் ஆகும். கோவையில் திமுக தெளிவான வெற்றி. இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி. இந்த இரண்டாம் இடம் போட்டியில் நான் எடுத்த பொழுது கிடைத்த தரவுகள் அண்ணாதிமுகன்னு வருது. ஆனால் மாறலாம், மாறி பாஜக இரண்டாம் இடத்தை பெற்றுவிடலாம். ஆனால் திமுக வெற்றி என்பது தெளிவாக இருக்கிறது கோவையை பொறுத்தளவில். பொள்ளாச்சி, அங்கும் திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக, மூணாம் இடம் பாஜக. நாகப்பட்டினம், திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. திருப்பூர், திமுக கூட்டணி வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக. கரூர், கடும் போட்டி, சம வாய்ப்பு, சிறிய முன்னிலையில் அதிமுக கூட்டணி கரூரில் உள்ளது. ஏறக்குறைய எனது கருத்து, கரூரில் வெல்லும் வாய்ப்பு அதிமுகவிற்கு உண்டு. மூணாவது இடம் பாஜக. திருச்சி, திமுக கூட்டணி வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி. பெரம்பலூரில் திமுக கடும் போட்டியை சந்திக்கிறது. இவ்வளவுக்கும் பெரிய விஐபி நிற்கிறாங்க. ஆனால் அந்த களம் அதை விரிவாக இண்டிவிஜுவலாக கேளுக்கு சொல்கிறேன். பெரம்பலூர் எப்படி இருக்குன்னு, கடுமையான போட்டி இருந்தாலும் திமுக ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது. இரண்டாம் இடம் அதிமுக இதுதான், என மூணாம் இடம் பாஜக. சிதம்பரத்திலையும் கடும் போட்டி, ஆனால் திமுக வெல்கிறது. வாக்கு வித்தியாசம் எதிர்பார்க்கும் அளவு கூட்டணிக்குரிய வாக்குகள் வரவில்லை, ஆனாலும் வெற்றி பெறுகிறார்கள். கொஞ்சம் அந்த வரவேண்டிய அளவு மார்ஜின் வராமல் குறைந்த வாக்குகளில் வெற்றி பெறுவார்கள் திமுக கூட்டணி. ஏன்னா மயிலாடுதுறை, திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக, மூணாம் இடம் பாஜக, வாக்கு வித்தியாசம் 75,000 மேல். தஞ்சாவூர், திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி, வாக்கு வித்தியாசம் அதே 70,000 மேல். திண்டுக்கல், திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக, வாக்கு வித்தியாசம் 1.5 லட்சம் மேல். திண்டுக்கல், மதுரை, திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. மாநில பொதுச் செயலாளர் நிற்கிறாரு, ஆனால் மூணாம் இடம் தான். ராமநாதபுரம், கடும் மும்முனை போட்டி, சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம். மூணு மும்முனை போட்டினா மூணு பேர் நெக் டு நெக்கில் இருக்காங்க. சின்ன வாய்ப்பு, சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம் என்பது கருத்து, உறுதியேற்று சொல்ல முடியாது. அதை அந்த வாய்ப்பை எது நிர்ணயம் செய்யும்னா கடைசி நேர பண விளையாட்டும் பல விஷயங்களும் அதை நிர்ணயம் செய்யும். சிவகங்கை, கடும் போட்டி, சம வாய்ப்பு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும், குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் யாருக்கோ ஒருவருக்கு வெற்றி சிவகங்கை. ஏன்னா விருதுநகர், அதிமுக கூட்டணி வெற்றி, இரண்டாம் இடம் திமுக கூட்டணி, மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி, வாக்கு வித்தியாசம் 50,000 மேல். திருநெல்வேலி, கடுமையான போட்டி திமுக வெர்சஸ் பாஜக. இதில் சிறிய முன்னிலை திமுக பெறும், குறைந்த வாக்கினில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு திருநெல்வேலி. கன்னியாகுமரி, திமுக வெற்றி, அழுத்தம் திருத்தமான வெற்றி கன்னியாகுமரி, இரண்டாம் இடம் பாஜக, மூன்றாம் இடம் அதிமுக, ஏறக்குறைய பிணைத்தொகையை இழந்துவிடும். வாக்கு வித்தியாசம் 1 லட்சத்திற்கு மேல் கன்னியாகுமரி. ஏன்னா தூத்துக்குடி, திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி, வாக்கு வித்தியாசம் 2 லட்சத்திற்கு மேல். தென்காசி, திமுக வெற்றி, இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி, மூன்றாவது இடம் அதிமுக கூட்டணி, தென்காசி. தேனி, திமுக வெற்றி, இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி நடக்கிறது. டிடிவியா அதிமுக என்று கடும் போட்டி, அதில் டிடிவி தினகரன் இரண்டாம் இடம் பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் திமுக இங்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது. தேனி 39 சொல்லிட்டேன், அதே மாதிரி தஞ்சை விடு. இந்த கூட்டணி ரீதியாக கட்சிகள் அணிகள் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை சொல்லிடுறேன். திமுக கூட்டணி 39 முதல்
44% வாக்குகளுக்குள்தான் அவர்களால் பெற இயலும். இந்த ரேஞ்சில் தான் திமுக கூட்டணி வாக்க முடியும். 39-44 அதிமுக கூட்டணி 30% முதல் 35% இந்த தடவை வாங்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாஜக கூட்டணி 16% முதல் 21% வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு. நாம் தமிழர் 6 முதல் 9% வாக்குகளை பெறும் வாய்ப்பு உள்ளது. இதுதான் 4 அணிக்கான 3 அணி அவர் தனியாக நிற்கிறார். தனியாக நின்னாலும் 6-9 வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெற்றிகளுக்கான இது பார்த்தீங்கன்னா, தொகுதி வெற்றி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பாஜக 0 நிற்கலாம், 2 தொகுதியும் வெல்லலாம். அப்போ வந்து பாசிபிலிட்டி 0-2. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகள் உறுதியாக வெல்லும், ஆனால் 7 தொகுதி வரை வெல்ல வாய்ப்பு உள்ளது. அப்போ அதனுடைய வாய்ப்பு எப்படி சொல்லலாம்னா 2-7. இதுதான் அதிமுக. மூன்றாவதாக திமுக கூட்டணி குறைந்தபட்சம் 30 தொகுதியில் வெல்லும், அதிகபட்சமாக 37 தொகுதிகளும் வெல்லும். அது ஒருவேளை இழந்தால் 2 தொகுதிகளை இழக்கலாம். ஏன்னா நான் பாண்டிச்சேரி எப்பயும் எடுத்ததில்லை, இப்போவும் எடுக்கலாம். 39 தான் இந்த ரிசல்ட். சார், யாருக்காவது எந்த விதமான சந்தேகம்னாலும் கேட்கலாம். அதான் சொல்லிடுறேன். இந்த 1.5 வருஷத்தில் 4 கட்டம் எடுத்திருக்கேன், 4 கட்டம் எடுத்திருக்கேன். அப்படியே 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு பிரித்து பிரித்து எடுத்தேன். எடுத்ததில் ஏறக்குறைய அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணலாம், நான் உத்தேசமாக தெரியும், 40,000 சாம்பிள் எடுத்திருக்கேன். என்ன சார், 6-9 கூட போகலாம் சராசரி. பிஜேபி இப்போ வாங்குது, அதற்கான என்னன்னு சொல்லிடுறேன். நான் வந்து 1.5 வருஷம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், சாணக்கியா சொன்னேன் இல்லையா, அன்றே திட்டவட்டமான அப்சர்வேஷன், நாம் தமிழர் 10 வரைக்கும் அன்னைக்கு போச்சு. ஆனால் கடைசி நேரம் இந்த 6 மாதத்தில் நாம் தமிழர் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, அதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் பிஜேபி அன்னைக்கும் 15 தான். கட்சின்னு நினைக்காதீங்க, நல்லா கேட்டுக்கங்க. இப்போ ஏடிஎம்கே வாங்குதுன்னா ஏடிஎம்கே கட்சி அல்ல, கட்சி பலம் பூரா நான் தனி ட்ராக், அதையும் சொல்ல முடியும் என்னால். ஒவ்வொரு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக வெற்றின்னு, ஆனால் திமுகவுடைய கட்சி பலமே 24% தான், 23 முதல் 24 தான். அதனால் அது 44 வாங்குதுன்னா பூரா திமுக அல்ல. கூட்டணி இருக்குது, இதற்கு அப்பாற்பட்ட நடுநிலை வாக்கு இருக்குது. இன்னொன்று, ஆன்டி பிஜேபி ஓட்டுன்னு ஒன்று இருக்குது சார், ஒரு செக்டார் ஏறக்குறைய சிறுபான்மை வாக்கு 13% இருக்குது, அதில் 10-11% அவர்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு பிஜேபி ஜெயிக்கக்கூடாது, எது அப்போ எதுக்கு போட்டால் இவங்களை தோக்கடிக்க முடியும், அந்த அந்த அதுக்கு பேர் என்னென்னா என்னுடைய கிளாசிகேஷனில் ரிலீஜியஸ் மோட்டிவேட்டட் ஓட்ஸ், மத அடிப்படையிலான வாக்குகள் தான் அது. ஏன்னா அதே மாதிரி அவங்க அப்படி அது வந்து டிஎம்கேயில் ஒரு 10% அப்படி பெர்மனண்டாக பேஸ்ட் ஆகி நிற்கும். அதுதான் அந்த கூட்டணிக்கான பலம், அந்த சிறுபான்மை 10% அப்படி பெர்மனண்டாக பேஸ்ட் ஆகிடும் இந்த பாராளுமன்ற தேர்தலில். ஏடிஎம்கே முதல் முறையாக, அதான் கேட்குறக்கு நல்ல கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கேன். 5%க்குள்ளே தான் கடந்த சர்வேக்களை போயிட்டு இருந்தது. இப்போ கடைசி 2 மாதம் எடுத்ததில் 20% சராசரியாக அனைத்து பாராளுமன்றங்களிலும் அதிமுக பெறுகிறது. என் டீம் போகும், ஒவ்வொரு ஸ்பாட்டு நானே உழைக்கிறேன். என் உடல்நிலை கஷ்டமான உடல்நிலை, காரில் போகிறோம். ஒரு 5-6 பேர் சார், ரொம்பலாம் கிடையாது, 1.5 வருஷம் எடுத்திருக்கேன், 5-6 பேர் தான். ஆனால் ஏன் நேரடி கண்காணிப்புலேயே தான் நடக்கும். சர்வே எடுத்து பண்ண 15 சாம்பிள் உடத்தில் எடுக்கப்பட்டால் அடுத்த 5-6 நிமிஷம் பூரா செக் பண்ணிடுவேன். மாவட்டம் நான் கிளாசிஃபை பண்ண முடியாது, ஏன்னா மாவட்டங்கள் ஒரு இது 3 விதியாக பிரிஞ்சிருது. எம்பின்னு கேளுங்க சொல்கிறேன், எம்பி ரீதியாக தான் எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். மாவட்டங்கிறத விட பாராளுமன்ற வயசாக தான் நான் கணக்கு வச்சேன். ஒரு சில பாராளுமன்றங்கள் 700-800 வரைக்கும் எடுத்திருக்கேன் சார், ஒரு சில பாராளுமன்றம் 1,500 சாம்பிள் எடுத்திருக்கேன். அதான் முக்கியமாக சிக்கலான தருமபுரியில் சிக்கலான பாராளுமன்றனால 1,400 நினைக்கிறேன் மொத்தம். நான் எடுத்த 4 தடவை எடுத்ததில் 1,400 சாம்பிள் எடுத்திருக்கேன். அதான் 16-20 சொல்லிட்டேன்ல சார், கூட்டணி
16 மினிமம், 20 வரைக்கும் போகும். அதிமுக 30-லிருந்து 35 வரைக்கும் பாசிபிலிட்டி. எல்லாம் எடுத்த ஆதாரெல்லாம் இருக்குது, அது வேணால் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வரல, ஃப்ரண்ட் லைனுக்கு நான் வரல. ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து எல்லாம் எடுத்து அதை வெளிப்படையாக சொல்ல முடியல. அதாவது கொடுத்தேன், 11-லையும் இப்படித்தான் கொடுத்தேன், கேட்கலை, தோத்தாங்க. 16-லையும் இப்படித்தான் கொடுத்தேன், கேட்கலை, தோத்தாங்க. இதுக்கு நான் என்ன செய்ய? இதில் சார், நான் வந்து நான் தான் கேள்விகளை தயார் பண்ணுறேன். அதை தயார் பண்ணுறப்ப அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணுவேன். இப்போ கடைசி ரவுண்டு, இந்த கடைசி ரவுண்டில் சுருக்கமாத்தம் பண்ணேன். எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க போனால் மைண்ட் செட்டு வந்தாச்சு. எப்போவுமே ஒரு பொது தேர்தல்னா ஒரு 2-3 மாதம் முன்னாடியே மைண்ட் செட் வந்துடுவாங்க சார். என்னுடைய அனுபவம் 20 வருஷம். அப்போ வந்து வளவலன்னு முன்னே கேட்கறதெல்லாம் இப்போ ஏகப்பட்ட துணை கேள்வி வரும், அதெல்லாம் இப்போ தேவையில்லைன்னு. நீங்கள் எந்த அணிக்கு, 4 அணின்னு தெரிஞ்சு வச்சா எந்த அணிக்கு வாக்கு? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த அணியில் எந்த கட்சிக்காக நீங்கள், ஏன்னா அந்த அணியில் எந்த கட்சிக்குன்னு தெரியணும்ல. இப்போ டிஎம்கே கூட்டணிக்குன்னு சொல்லிடுவார். நீங்கள் இந்த கூட்டணிக்கு எந்த கட்சிக்காக, கம்யூனிஸ்டுக்கா, விசிகாவுக்கா, திமுகவுக்கா? அந்த அது ரெண்டாவது கேள்வி. பிறகு மூணாவது கேள்வி வந்து, இது எந்த கூட்டணினாலும் அந்த அந்த ரெண்டாவது கேள்வி வந்துடும். பிறகு மூணாவது கேள்வி முக்கியமாக, அந்த வாக்குகளுடைய சரிவு நிலையை கண்டுபிடிக்கிறேன்னா அது தேவை. 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்? அது இன்னொன்று, என்னுடைய உளவியல் முறையில் முழுக்க ஜாதி, நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் ஜாதிக்கும் தேர்தலுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு, நான் முழுசாக சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பெருமளவு, ஒரு கணிசமான பங்கை ஜாதி அளிக்கிறது. அதனால் ஜாதியும் கேட்டுருவேன். அஞ்சு கேள்வி கடைசி ரவுண்டு. அதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் 10-12 விஜய் வர்ற மாதிரி சொல்கிறப்ப வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். விஜய் கடைசி ரவுண்ட், கடைசி ரவுண்டு 5 கேள்வி தான். ஆமாம் ஆமாம், ரவுண்டு மாறுறப்ப வேறு வேறு கேள்வி. இது கடைசி 4th ரவுண்டு சார். 3rd ரவுண்டில் வேறு மாதிரி நிறைய கேள்வி, 8 கேள்வி வந்தது. அதுக்கு முன்னாடி ஆரம்ப இனிஷியலில் 13-14 கேள்வி வச்சுருந்தேன் 1st ரவுண்டில். ஏன்னா அப்போ வந்து விரிவாக பல விஷயங்களே, அப்போ வந்து தேர்தலுக்கு டைம் இருந்தது, பல்வேறு விஷயங்களே. ஒவ்வொரு சிறிய கட்சிகளுடைய பலம் என்ன, பெரிய கட்சியின் பலம் என்ன, கிராமங்களில் கட்சிகளின் நிலை என்ன. சிறு ஏன்னா எல்லா ஊரும் கிராமங்களையும் திமுக அண்ணா திமுக கட்டாயம் இருக்குது. ஒரு ஊரில் இந்த கட்சி முன்னாடி இருக்கும், ஒரு ஊரில் அந்த கட்சி முன்னாடி இருக்கும், அவங்க தான் முதல் 2 இடம். ஆனால் சிறு கட்சிகள் நிலை எடுத்தா, ஒரு கிராமத்தில் சிறு கட்சி 7-8 இருக்குது சார். அதில் ஒரு 3-4 ஒரு ஊரில் இருக்கும், இன்னொரு ஊரில் 5-6 கட்சி இருக்கும், இன்னொரு ஊரில் 7 கட்சி கூட இருக்கும். 7 கட்சினா 7 கட்சியுமே சிறு கட்சி, சின்ன சின்ன லெவலில் இருக்கும். இப்படி அதை கணிப்பது இந்த ஆய்வுகளுக்கு மிக அடிப்படையான ஒரு எனக்கு தேவையான விஷயம். அதை கரெக்டாக எடுத்தேன். ஆமாம் சார், அதை நான் சொல்ல முடியாது, நான் எடுத்ததை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா சார், நீலகிரி தொகுதி கீழ் பாராளுமன்றம் எடுக்கிறப்ப இந்த 3 இருக்கு இல்லையா, அன்னூர், மேட்டுப்பாளையம், அந்த 3 அதில் வரும். அவினாசி, மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், 3 கீழே இருக்கிறது, ஹில்ஸை விட்டு கீழே. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவை விட, ஏன்னா அந்த பகுதி இரட்டைகளை மிக செல்வாக்கான பகுதி, அது இன்றும் நீடிக்கிறது. திமுகவை விட செல்வாக்க யார் இருக்காங்கன்னா அதிமுக இருக்குது. அந்த 3 சட்டமன்றத்திலையும் பாஜக எனக்கு 2 தடவையும், ப்ரீவியஸில் இப்போ லாஸ்ட் இல்லை, இதுக்கு முன்னாடி 2 தடவையும் எடுக்கிறப்ப 6%-7% தான் பாஜக வந்தது அந்தது. ஆனால் மேலே போய் எடுக்கிறப்ப என்ன வருதுன்னா, திமுக ஏன்னா குன்னூரில் வலிமையாக இருக்குது மேலே, அதுக்கடுத்து அதை ஒட்டி அப்படியே அண்ணாதிமுகம் வர்றாங்க, அதை ஒட்டியே பாஜகவும் மேலே நல்லத்தான் இருக்குது பாஜக. ஆனால் கலவையாக வரும் இல்லையா, ஒரு தொகுதினா 6 சேருது இல்லையா, மேலே இருக்கிற 3 தொகுதியில் ஓரளவு நல்லா இருக்காங்க பாஜக, கீழே இருக்கிறதுல படுவீக்காக இருக்காங்க. அப்போ அதை டோட்டல் ஆவரேஜ் பண்ணி தானே பார்க்க முடியும், அதனால் 3 இடத்திற்கு வரலாம். அதுதான். ஆமாம் சார், தனியாக என்ன எப்படி ஜெயிக்க முடியும்? ஏறக்குறைய தனியாக நான் கட்சியினுடைய பலத்தை 1.5 வருஷம் முன்னாடி எடுத்தப்போ எனக்கு கிடைச்சதை சொல்லிடுறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அப்போவே நிறைய பேர் அது அது இங்கே டிவியில் உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவுஜீவி மாதிரி எந்த களத்தையும் பார்க்காம உளர்றாங்க. ஆனால் உண்மையில் கிடைத்தது திமுகவின் வாக்கு 23-24. நான் எடுக்கிறப்ப அப்போ தான் ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்காரு. அப்போ நான் அந்த கேள்வியெல்லாம் பிரித்து வச்சு எடுத்தேன். நீங்கள் அண்ணாதிமுகவா, இப்போ யாருக்கு சப்போர்ட்டு? அப்படி எடுக்கிறப்ப என்ன ரிசல்ட் வருது தெரியுமா, 13% பேர் எடப்பாடி அன்று. இன்னைக்கு நிலம் மாறி போச்சு தலைகளா. அன்னைக்கு அந்த 1.5 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி எடுக்கிறப்ப அவங்க ஓபிஎஸ் பிரிஞ்ச நேரத்தில் எடுக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க. யாருக்குன்னா 13% தான் எடப்பாடி.
அஞ்சு பர்சன்ட் என்ன சொன்னாங்கன்னா 5.1 நாங்கள் ஓபிஎஸ் டிடிவி அவங்க சைடு சொன்னது 5.1. அதே இது இன்னொரு 5% எங்களுக்கு அந்த ஆள் வேணாம் இந்த ஆள் வேணாங்க ரெட்டலை தாங்கன்னு 5%. நான் அந்த 3 ஆப்ஷன் கொடுத்து தான் அந்த கேள்வியை வச்சேன். ரிசல்ட்டு அப்போ ஏறக்குறைய அண்ணாதிமுகவனுடைய பலம் என்ன? 23. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு 5.1 இருந்த அடுத்தடுத்த ஆய்வு நான் எடுத்துக்கிட்டே வர்றேன். 5.1 இருந்த ஓபிஎஸ் டிடிவி கரைந்து தேய்ந்து 1.5% வந்துட்டாங்க. இந்த மும்முனை போட்டிங்கிறது கடும் போட்டி சார், ராமநாதபுரம், வேலூர், மீதியெல்லாம் சில கடும், கோயம்புத்தூர் கடும் போட்டின்னு நினைப்பீங்க. ஈஸியாக போகிற போக்கில் திமுக 1 லட்சம் வித்தியாசம் ஜெயிப்பாங்க சார். அதுக்கு கோயம்புத்தூரை பற்றி உளவியல் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து 4 ரவுண்டு எடுத்துட்டேன் சார். ஃபைனல் ரவுண்டு சேர்த்து 4 ரவுண்டு எடுத்திருக்கேன் 1 வருஷத்தில். அவங்க வாங்கினது 38, 40, 42. 38 1 தடவை தான், மீதி 3 தடவையும் 40, 42 தான் வந்திருக்காங்க. புரியுதா? அப்போ அவங்கள வந்து 40 நம்ம சராசரியாக, ஏன்னா கடைசியாகவும் 42 வந்திருக்காங்க. அப்போ நான் சராசரியாக 40 எடுத்துக்கிட்டேன். புரியுதா? அதே சமயம் இந்த அங்கு வந்து பாஜக வலிமையாக இருக்குது. புரியுதா? அந்த வலிமை திமுகவை பாதிக்கலை. திமுகவுக்கு என்ன வலிமையோ அது அப்படி நிற்கிது. யாரை பாதிக்குதுன்னா அண்ணாதிமுகவை பாதிக்குது. அண்ணாதிமுகவுக்கு சராசரியாக 2 பேருமே சமமாக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. 25, 26 தான் அந்த 3 ஆய்வுலையும் வந்தாங்க. கடைசி ஆய்வில் இப்போ நான் கடைசி கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் ஆன பிறகு போய் எடுக்கிறப்ப கடைசி ஆய்வில் என்ன வந்ததுன்னா உண்மையை வந்தது சொல்லிடுறேன். அண்ணாதிமுகவுக்கு 27%, பிஜேபிக்கு 22.5% தான் வந்தது. ஆனாலும் எனக்கு நான் கிடைக்கிறத மட்டும் எடுத்துக்கிற ஆள் கிடையாது. நான் ரிசல்ட்டு சொல்கிறேன்னா எனக்கு பழைய ரெக்கார்ட்ஸு பல்வேறு விஷயங்களை நான் எடுப்பேன். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த உளவியல், பல உளவியல் இருக்குது, ஒரு சில உளவியல் சொல்கிற ஓப்பனாக கவுண்டர் சமுதாய வாக்கு அந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சிலாம் எப்படி விழுந்து, நான் ஏன்னா ஒவ்வொரு 4 சர்வேலையும் ஜாதியை கேட்குறேன். கவுண்டர் சமுதாய வாக்குகள் இல்லை, கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தில் 45 to 45% வச்சுக்கலாம். அண்ணாதிமுக எடப்பாடி தான் தொடர்ந்து வச்சுருந்தார் கையில். அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அந்த 55 தான் பிரித்தாங்க. ஆளுக்கு 25 லெவலில் தான் இவங்க பிரித்தாங்க. யார்? திமுகவாகட்டும் அண்ணாமலை பிஜேபி ஆகட்டும் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு, மேஜிக் நடந்திருக்கு தெரியுமா? அண்ணாமலை வேட்பாளர் ஆன பிறகு பிஜேபி கொங்கு வேளாள சமுதாயத்தில் 40, 42% வாங்குது. எடப்பாடி இப்போ ரெட்டலில் வந்து இப்போ கொங்கு சமுதாயத்தில் 25% வாங்குது. அப்படியே உள்டாவாக இருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி உளவியெல்லாம் நான் எடுக்கக்கூடியது. அது மாதிரி நாயுடு சமூக வாக்குகள் எப்படி போகுதுங்கிறது அது ஒரு பேட்டன். ஏன்னா பட்டியல் நான் பெரிய மேஜர் ரோலாக இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் பிரித்து அக்க வேற அனைவரை பார்த்துருவேன் சார். அதுவும் அதான் சொன்னேன், அப்போவே சொன்னேன், ஜாதிக்கு எலெக்ஷனுக்கெல்லாம் சம்மந்தலன்னு சொல்லலாம். நான் தொடர்ந்து 15 வருஷம் பண்ணுறேன். அதான் ஒரு செகண்ட், இதை கோயம்புத்தூர் முடிச்சிடறேன். நல்லா கேட்டுங்க சார், அவர் 40 குறைய போகிறதில்ல, குறைஞ்சாலும் 38, புரிஞ்சுக்கோங்க. 38 இவங்க 25 ஒட்டி இருக்காங்க 2 பேரும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சீமான் எல்லா இடத்துலையும் குறைஞ்சது 6 இல்லை 8, 9 கூட போகிறாரு. கோயம்புத்தூரில் குறைஞ்ச வச்சா கூட 6, 7 வருவார். என்னுடைய இது அது ஆய்வில் வந்ததை தான் சொல்கிறேன். அப்போ நான் 38, 6, 44, 45 போச்சுன்னு வைங்க, மீதி எவ்வளவு 54 இருக்கும், அவ்வளோதான். அந்த 54 ஒருத்தர் 40 வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். யாரை? திமுகவை ஜெயிக்க முடியும். அரித்மேட்டிக்கை கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் என்ன சிந்திக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து எடுக்கிறத மட்டும் வச்செல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லா கோணத்தையும் பார்ப்பேன். புரியுதா சார் இந்த லாஜிக்? புரியுதா? அங்கே 38 குறைஞ்ச வச்சா அது குறையவே குறைய மாட்டாங்க. அப்போ 40 எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். 39, 40. இந்த 54 ஒருத்தர் 40 போகணுன்னா ஒரு கட்சி 14 அடங்கணும், 15 அடங்கணும். அண்ணாதிமுக 15 அடங்கிடுமா? இல்லை பிஜேபி 15 அடங்கிருமா? அடங்காது. 25 தாண்டி தான் 2 பேர் நிற்பாங்க. அப்போ 2 பேரும் 30 ஒட்டி போய் நின்றுக்கலாம். யார் 2-3 போட்டி நடக்கும் ஒழிய வெற்றிங்கிறது உறுதிப்படப்பட்ட அது திமுக. ஆமாம், அப்படித்தான் கொடுத்துட்டேன்ல. காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார் பெருசாக. திமுக வந்து கடந்த முறை பெற்ற வார்க்கை விட சராசரியாக 4-6% ஓட்டை இழந்திருக்கு, அதிருப்தி தான் சார் இருக்குது. ஒன்று திமுகவை பிடிச்சு போட்டுறல சார். இங்கே மக்கள் எப்படி இருக்காங்க? கட்சி அடிமைகள் தான் பெரும்பகுதி. ஒரு கட்சி அடிமைகள் தான் சார் பெரும்பகுதி. அது எந்த கட்சியாக இருந்தான்னா திமுகவாக இருந்தான்னா அண்ணாதிமுகவாக இருந்தான்னா பிஜேபி, ஒரு கட்சி அடிமைகள் தான். ஏன்னா உன்னை படுத்து இப்போ பிடிச்சிக்கிட்டா அதை பிடிச்சி தொங்குறவங்க தான் அந்த கூட்டணி பலம். இது தான் அதே மாதிரி இந்த அரித்மெட்டிக்கில் சில விஷயம் ஏன்னா நிச்சயம் இவங்களோட ஆளுங்கட்சி பலம் பண பலம்ங்கிறது திமுக கூட்டணிக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஒரு 2-3% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். யாராவது ஒருத்தர்
மேக்சிமம் கட்சியை பார்த்து சார். ஒரு சில நுணுக்கமான தொகுதிகளில் அந்த இப்போ சொன்னலையா, கோயம்புத்தூர் உதாரணம், கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஒரு வருஷமாக எப்படி இருக்கிறாங்க, கடைசி நேரம் எப்படி கொஞ்சம் அதுக்காக ஒரேடியாக மாறிட்டாங்க. 25 வாங்கினவர் 42 போகிறாரு அந்த கொங்கு வேளாள ஆதரவை, ஆனால் 45 வாங்கிட்டு இருந்தவர் 25 வந்துட்டார். அந்த மாதிரி சின்ன ஷிஃப்ட் நடக்கும். உதாரணமாக தினகரனுக்கு அதே இதை நான் தேனி தினகரன் கப்பீல் பண்ணுறேன், அது விரிவாக எடுத்துட்டேன் பல ரவுண்டு எடுக்கிறப்ப இருக்கட்டும் என்ன இருக்குது. ஏன்னா தினகரனை பொறுத்தளவு முக்குளத்தோர் வாக்கில் 62% வாங்குறாரு சார். முக்குளத்தோர் மெஜாரிட்டி ஆதரிக்கிறாங்க. அவர் வந்து முக்குளத்தோர் யார், திமுக கேண்டிடேட்டு, அவர் ஒரு 28% தான் வாங்குறாரு, கம்மியாக தான் வாங்குறாரு. அவரும் உள்ளூர் அந்த கலர் சமூகம் 28 வாங்குறாரு, ஏறக்குறைய 90 ஆயிடுச்சா. அண்ணா திமுகவில் வேட்பாளர் கூட திரிகிறது பூரா முக்குளத்தோர், எல்லாம் பணப்பட்டுவாள் அது சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் அவங்க தான், ஓட்டு எவ்வளோ போடுறாங்க தெரியுமா, 9% தான் அண்ணா திமுக போடுறாங்க. ஆனால் கேட்டால் இப்போ எல்லாம் இருக்கா, அடுத்த ரெட்டலைக்கு போட போகிறோம், இந்த இடம் தினகரனுக்காக, நாங்கள் தினகரனுக்கு பிறகு ஜாதி இல்லைன்னு என்னத்தை சார் சொல்ல சொல்கிறீங்க. இதே சமயம் இரண்டாவது பெரிய பட்டியல் சமூகம், பெரிய சமூகம், அதிலிருந்து என்ன முதல்ல முதல்ல பிஜேபிக்குன்னு கடந்த சர்வேல நிறைய பேர் போட்டவங்க இந்த இடம் மிக குறைவாக போட்டு, ஏன்னா காரணம் டிடிவினா வேண்டாம், பிஜேபிக்காக போட்டவர்கள் மாறுகிறார்கள் பட்டியல் சமூகம், டிடிவிக்கு போட மாட்டேங்கிறாங்க, 2% வாக்கை கூட பெற முடியவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாயுடு நாயக்கர் 3வது சமுதாயம் தேனி பாராளுமன்றத்தில், அந்த நாயுடு சமுதாயத்தில் கேண்டிடேட் நிற்கிறாரு அண்ணா திமுகவில். ஆனாலும் இந்த நாயுடு இந்த சமுதாயம் ஏதோ நாட்டை தாங்கள் காப்பதாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம், அதனால் நாங்கள் பிஜேபிக்கு போடுவோம், சொந்த சமுதாயம் என்ன எங்களுக்கு என்ன, நாங்கள் பிஜேபிக்கு போட போகிறோம், இவர் டிடிவி நல்லவர், கடந்த முறை நல்லா செஞ்சார், நல்ல மனுஷன், அதனாலன்னு சொல்லி நாயுடு சமுதாயம் கேண்டிடேட் ஏடி வைக்கல நிற்கிறான் சார். ஆனால் நாயுடு சமுதாய வாக்கு அதிகம் பெறுறது டிடிவி பெறுறாரு. ஓபிஎஸ் எட்ஜ் இருக்குது சார் அவருக்கு, சின்ன எட்ஜ் இருக்குது, ஜெயிக்கிற எட்ஜ் இருக்கு, சின்ன எட்ஜ் ஜெயிக்கிற எட்ஜ் இருக்குது, ஆனால் உறுதிப்படுத்த என்னால் முடியல, காரணம் நெருக்கி இருக்காங்க, எல்லாமே நெருக்கி இருக்காங்க, 30 ஒட்டியே எல்லாரும் உட்காந்துருக்காங்க கடைசி ரவுண்டில். சொல்லிட்டேன்ல சார், திரு சார் அந்த சார் அது பாசிபிலிட்டி தான் சார், நான் என்னுடைய ரிசல்ட் பாசிபிலிட்டி தான் சொல்லுவேன், காங்கிரீட்டா சொல்ல சார் எல்லாமே பாசிபிலிட்டியில தான் இருக்கு. சம போட்டின்னு வர்றதை நான் எப்படி ஒரு பக்கம் கொண்டு போக முடியும் பண்றேன் சார், இப்போ கிடைச்சதுல ஒரு தொகுதி சம போட்டி சார், அதை நான் ஒரு கட்சிக்கு எப்படி கொண்டு போக முடியும், அதான் அதை தான் இப்ப சொல்றேன். என்ன சார் அண்ணாதிமுக குறைந்தது 2 இடம் சார், 2 இடம் குறைந்தது தான், 7 வரைக்கும் போகும் அதையும் பார்த்துக்கோங்க. அது திமுக கூட்டணி 39.4% வரை வாங்கும், அதிமுக கூட்டணி 30%-லிருந்து 35% வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு. பாஜக கூட்டணி 16%-21% வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு. நாம் தமிழர் கட்சி 6%-9% வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு. சீட்டுகள் எவ்வாறு கிடைக்கும் என்றால், பாஜக கூட்டணிக்கு 0 நிற்கலாம், 2 வாய்ப்பும் வரலாம், இது அவங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 2 நிச்சயமாக வெற்றியும், 7 வரை வாய்ப்பு, 2 வரைக்கும் கூட போய் நிற்கலாம், 4-5 ஏதோ ஒரு ஸ்டாண்டு, 2-7 அவங்க வாய்ப்பு. திமுக குறைந்தபட்சம் 30 உறுதியாக ஜெயிக்கும், அதிகபட்சமாக 37 ஜெயிக்கும் வாய்ப்பு உண்டு.